குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் யூனிட் 5 சாப்டர் 15 ஸ்டோரிங் அண்ட் ஷேரிங் ஃபைல்ஸ் அண்ட் அதர் ஆன்லைன் கண்டென்ட். அண்டர்ஸ்டாண்டிங் கிளவுட் ஸ்டோரேஜ். வெப் பேஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் இஸ் கால்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் வேர் டேட்டா ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆன் மல்டிபிள் வர்ச்சுவல் சர்வர்ஸ். வாட் இஸ் கிளவுட் ஸ்டோரேஜ்? When you subscribe to a cloud storage service, you lease storage capacity from the cloud storing service. You then have access to the contracted amount of storage space which you access via the internet. Why use cloud storage? Scalability. When you rent cloud storage space, it is easy to flip and switch and increase your storage space if suddenly have larger storage need. Reliability. Cloud storage can be used as giant online backup drive. Lower cost. Cloud storage service can offer lower storage rates. Space gets reassigned to the user on an as need basis. அண்டர்ஸ்டாண்டிங் கிளவுட் ஸ்டோரேஜ். கிளவுட் ஸ்டோரேஜ்னால் வெப் பேஸ்டு டேட்டா ஸ்டோரேஜை தான் கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். நம்ம போன கிளாஸ்லலாம் பார்த்தோம் இல்லையா, ஃபோட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்படி வெப் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை தான் கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். இதில் எந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டே பார்த்தோம். க்ளவுடில் என்ன பண்ணுவோம், ஒரே ஃபைலை மல்டிப்புள் வர்ச்சுவல் சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும். வாட் இஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ்? க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை, க்ளவுட்னா என்னன்னு பார்த்தோம். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மல்டிப்புள் சர்வர்லேருந்து ரிட்ரைவ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே மல்டிப்புள் கண்ட்ரியில், மல்டிப்புள் ஸ்டேட்ஸில் மல்டிப்புள் காப்பீஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இதில் தேவையான ஸ்பேஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அலாட் பண்ணிடும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் 5 GB வரையிலும் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்கோன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு ஃபைல் வந்ததுன்னா 5 GBக்கு மேலே ஆகும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஃபைல் வந்து கரப்ட் ஆகும், அல்லது பாதியிலே நிற்கும், அல்லது மொத்த பேஜ் டவுன்லோட் ஆகிறது டெலிட் ஆகிடும். இப்போ அதுவே நம்ம க்ளவுடில் வந்து அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வாங்கி வச்சுருந்தா, திடீர்னு இனி எவ்வளோ பெரிய சைஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம நிறைய வெப்சைட்ஸ் ஃப்ரீயாகவே அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. சில வெப்சைட்ஸ் வந்து குறைஞ்ச விலையிலே உன்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. வை யூஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ்? க்ளவுட் ஸ்டோரேஜ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டியில் முதலே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், க்ளவுடில் வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து வாங்கியிருந்தோன்னா, இப்போ 5 GB வரையிலும் வாங்கியிருந்தோன்னா, திடீர்னு 10 GB ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதுவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டியில் நம்ம முதலே பார்த்தோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மல்டிப்புள் சர்வர்ஸில் அதுவே பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். லோவர் காஸ்ட். லோவர் காஸ்ட்டில் இப்போ நம்ம சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா, ஸ்பேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணணும், நிறைய பென் ட்ரைவ் வாங்கணும், அல்லது எக்ஸ்டர்னல் ட்ரைவ் வாங்கணும். இதில் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் அலாட் பண்ணிக்கும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எந்த பிளான் வேணுமோ அந்த ஸ்டோரேஜ் பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம். Reliability. If a cloud storage service does not have adequate infrastructure or does not maintain multiple backups, your data could be at risk. Security. There is still exists the possibility of high-tech thieves could break into the system and view or steal your sensitive data. User error. One simple mistake to expose your data to unauthorized user or permanently delete data
யூ டோன்ட் வாண்ட் டு டெலிட். ஆக்சஸ் ப்ராப்ளம், இஃப் த கனெக்ஷன் கோஸ் டவுன் எய்தர் யுவர் எண்ட் ஆர் வித் யுவர் கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர் லேட்டன்சி இன் ஆக்சஸிங் டேட்டா ஈவன் த ஃபாஸ்டஸ்ட் ஒன். ஸ்லோ கனெக்ஷன் டேக்ஸ் டைம் டு அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ். க்ளவுடில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள என்னெல்லாம் ரிஸ்க் வருது, ரிஸ்க் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டாஸ் இன் க்ளவுட், க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மல்டிப்புள் சர்வரில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம். அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த லொக்கேஷனில் அந்த சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை வந்து டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்வரில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம பேக்கப் எடுக்காமல் வச்சோன்னா பர்மனெண்ட்டாக அந்த டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், எங்கே எந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகுது எதுவுமே நமக்கு தெரியாது, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது, அதனால் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது செக்யூரிட்டி. செக்யூரிட்டின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டே பார்த்தோம் டூப்ளிகேட் காப்பீஸ் அங்கே இங்கெல்லாம் சேவ் ஆகும், ஆனால் இப்பயும் டெக்னிக்கல் தீவ்ஸ் இருக்க ஹைஜாக்கர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, டெக்னிக்கல் தீவ்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ தான் செக்யூரிட்டிலாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை பிரேக் பண்ணி அந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூசர் எரர். யூசர் எரர்ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம அந்த சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸை யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம், அப்போ சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு வந்து யாரும் கண்டுபிடிக்காத அளவில் இருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது அந்த பாஸ்வேர்டை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ்வேர்டை ஞாபகத்தில் வச்சுருந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை அவங்க டெலிட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து ஆக்சஸ் ப்ராப்ளம். ஆக்சஸ் ப்ராப்ளம்னு என்ன சொல்லும்போது, அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூசர் சைடாக இருந்தாலும் சரி அல்லது க்ளவுட் சைடில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருந்தால் டேட்டா வந்து அந்த கரெக்டாக டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அல்லது ஒருவேளை ஹைஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷனாக இருந்தாலும் டேட்டா கரெக்டாக வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லோ கனெக்ஷன்ஸாக இருந்தால் சென்டிங் சைடோ சரி யூசர் சைடாக சரி அல்லது க்ளவுடோட சைடில் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும், ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் ரெண்டு சைடும் மீடியம் ஸ்பீட் டேட்டா பேண்ட்வித் இருக்கணும். இவால்வேட்டிங் ஆன்லைன் ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் ஷேரிங் சர்வீசஸ். அமேசான் சார்ஜ் ஃபீ ஃபார் த amount of data storage and for the bandwidth used in uploading and downloading that data. In United States, you pay $0.15 per gigabytes of storage space used plus data transfer fee that ranges between $0.10 and $0.17 per gigabyte transfer. You access Amazon S3 by going to aws.amazon.com and click the Amazon symbol storage service link. Ignite provides online storage, backups and sharing. You can easily designate other users with whom to share specific files and folders, complete with automatic file version upload file is as easy as clicking a few button. அடுத்து இப்போ நம்ம முதல்ல ஃபைல் ஸ்டோரேஜை பற்றி பார்த்தோம். ஆன்லைனில் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதை ஷேர் பண்ணுறதுக்கான ஷேரிங் சர்வீசஸும் இருக்குது. இப்போ ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீசஸில் யார் யார் என்னென்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு அமேசான் அந்த வெப்சைட்டில் ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸ்க்கு கூட சேர்த்து உனக்கு பேண்ட்வித் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து யுனைடட் ஸ்டேட்டில் $0.15
பர் ஜிகாபைட் ஸ்டோரேஜுக்கு நீ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு கூட சேர்த்து அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயும் பே பண்ணணும். ஸ்டோரேஜுக்கு 0.15 பே பண்ணணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 0.10 0.17 பர் ஜிகாபைட் வரையிலும் நீ அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து எக்னைட் இந்த வெப்சைட்டில் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், பேக்கப் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ண முடியும். அடுத்து இதில் வந்து ஆதரைஸ்டு யூசர்ஸ் யாருக்கு வேணாலும் உன்னோடைய ஃபைல்ஸோ அல்லது கம்ப்ளீட் ஃபோல்டர்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் அந்த ஃபைல்ஸ் இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இங்கே ஃபைலை அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணியே ஈஸியாக எந்த ஃபைலையும் அப்லோட் பண்ண முடியும். எலிஃபன்ட் ட்ரைவ். எலிஃபன்ட் ட்ரைவ் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆன்லைன் ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸ். தே ஆஃபர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் யூசர்ஸ்: ஹோம் எடிஷன், ப்ரோ எடிஷன், ப்ரோ ப்ளஸ் எடிஷன். ஈச் எடிஷன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட். த ஹோம் எடிஷன் இஸ் ப்ரைஸ்ட் அட் அன் அஃபோர்டபுள் $9.95 பர் மந்த். மைக்ரோசாஃப்ட் ஆஃபர்ஸ் ஆஃபீஸ் லைவ் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ். யூ ஆர் லிமிட்டட் டு த நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் யூ கேன் ஸ்டோர், அரவுண்ட் 1000 பர் யூசர். யூ கேன் ஸ்டோர், மெயின்டெயின் ஆர் பேக்கப் காப்பீஸ் ஆஃப் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட். மாசோ இஸ் அ பிஸ்னஸ் ரெடி கிளவுட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். யூ பே ஆன் பர் ஜிகாபைட் பேசிஸ் ஃபார் வாட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட். யூ கேன் யூஸ் மாசோ டு ஹோஸ்ட் எனி திங் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் ஃபைல் டு கம்ப்ளீட் வெப்சைட்ஸ். எலிஃபன்ட் ட்ரைவ். எலிஃபன்ட் ட்ரைவ் இந்த வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. யார் வேணாலும் ஈஸியாக எந்த ஃபைல்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த எலிஃபன்ட் ட்ரைவில் 3 டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹோம் எடிஷன், இன்னொரு ஒன்று ப்ரோ எடிஷன்ஸ், தேர்ட் ஒன் வந்து ப்ரோ ப்ளஸ் எடிஷன். இந்த எந்த டைப் ஆஃப் எடிஷன்ஸ் நீ எடுத்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ட்ரான்ஸ்ஃபரிங் லிமிட் வந்து வேரி ஆகும். ஹோம் எடிஷனை நீ செலக்ட் பண்ணியிருந்தேன்னா மாதந்தோறும் $9.95 பர் மந்த் வந்து நீ பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைவ் ஒர்க் ஸ்பேஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைவ் ஒர்க் ஸ்பேஸில் இங்கே வந்து லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ஒரு யூஸர் வந்து அந்த தௌசண்ட்ஸ் வரையிலும் உள்ள ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ண அந்த ஃபைலை பேக்கப் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. எந்தெந்த மாதிரியான ஃபைல்ஸை இங்கே ஒர்க் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணலான்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எந்த ஃபைல்ஸை வேணாலும் அந்த ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து மாசோ. மாசோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த ஸ்டோர் கிளவுட் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பர் ஜிகாபைட்டு யூஸ் பண்ண நீ வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இந்த மாசோ வெப்சைட்டில் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ்லேருந்து கம்பெனி ரிலேட்டடான வெப்சைட் வரையிலும் இதில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவால்வேட்டிங் ஆன்லைன் ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் ஷேரிங் சர்வீசஸ். மை டேட்டா பஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபைல் ஷேரிங். யூ கேன் யூஸ் மை டேட்டா பஸ் டு ஸ்டோர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் ஆர் டு ஷேர் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் மியூசிக்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நிவானிக்ஸ் இஸ் அ கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் ஆப்டிமைஸ்டு ஃபார் லார்ஜ் ஃபைல்ஸ் அண்ட் லார்ஜ் என்டர்பிரைஸ் லெவல் கஸ்டமர்ஸ். நிவானிக்ஸ் ஸ்டோரேஜ் டெலிவரி நெட்ஒர்க் இன்டெலிஜென்ஸ் ஸ்டோர்ஸ்
டெலிவர்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஸ்டோரேஜ் ரிக்வஸ்ட் இன் த பெஸ்ட் நெட்ஒர்க் லொக்கேஷன். மை டேட்டா பஸ் இந்த வெப்சைட்டில் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கூட சேர்த்து ஃபைல் ஷேரிங் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணி தராங்க. இதில் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அல்லது ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோஸ், மியூசிக்கு, இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நிவானிக்ஸ் க்ளவுட் ஸ்டோரேஜில் பெரிய பெரிய சைஸ் ஃபைல்ஸ் அல்லது பெரிய பெரிய என்டர்பிரைஸ் லெவலில் உள்ள கஸ்டமர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த நிவானிக்ஸ் வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணலாம், டெலிவர் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுக்கு அந்த பெஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது.